உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜார் நிக்காஹ் ஆன்லைன் மேட்ரிமோனி. முஸ்லிம்களுக்காக 12 வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான ஸ்தாபனம். தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள், தமிழ், உருது, மலையாளம் வரன்களும் பதிவு செய்யலாம். ஆன்லைன், இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம். பதிவு முற்றிலும் இலவசம். ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே. மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் 9566065113. அன்பார்ந்த ஓட்ஸ் ப்ரொடக்ஷன் தொடர்களே, பலஸ்தீன் இஸ்ரேல் போர் கிட்டத்தட்ட 260 நாளை கடந்து நிகழ்ந்து கொண்டிருக்கூடிய இந்த வேளையில் நேற்றைய தினம் ஈரானில் மிக பிரம்மாண்டமான முறையில் தேர்தல் என்பது நடைபெற்று அதற்கான ரிசல்ட் என்பது வந்திருக்கு. மற்றொரு பக்கம் இன்னைக்கு ஹிஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கும் மத்தியில் நடக்கக்கூடிய அந்த போரில் ஹிஸ்புல்லா முன்னேறி சென்று கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் ஹமாஸுக்கு யார் யார் நிதி வழங்குகிறாரோ அவர்கள் மேலே நாங்கள் நடவடிக்கை எடுப்போம், அவர்களுக்கு தடை விதிப்போம், சொத்துக்களை முடக்குவோம் சொல்லிட்டு ஐரோப்பிய ஒன்றியம் இன்னைக்கு செய்தி வெளியிட்டிருக்கு. டொனால்டு ட்ரம்ப் மற்றும் ஜோ பைடனுக்கு மத்தியில் நடந்த அந்த விவாதங்களுக்கு பின்னாடி பல விஷயங்கள் என்பது இன்னைக்கு அமெரிக்க நாடுகள் முழுக்க பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. அது சார்ந்த விவாதங்களும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஸோ இந்த செய்தியை குறித்து தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். பார்ப்பதற்கு முன்னாடி நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை பகிருங்க. வாங்க காணொலிக்குள்ளே போவோம். அன்பார்ந்த நண்பர்களே, பலஸ்தீன் இஸ்ரேல் போரில் இன்றைய தினம் அல் குட்ஸ் பிரிகேட்டர், ஹமாஸ், ஹிஸ்புல்லா மூன்று அமைப்புகளும் இடைவிடாது இஸ்ரேலுடைய பல்வேறு பகுதிகளில் தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. முதல் கட்டமாக அல் குட்ஸ் பிரிகேட்டர் கிட்டத்தட்ட 25 ராக்கெட்டுகளை இஸ்ரேலுடைய பல்வேறு பகுதிகளை நோக்கி அனுப்பியிருக்கிறாங்க. இதற்கு பதிலடியாக சஜையாவுக்கு இஸ்ரேலுடைய ராக்கெட்டுகள் எல்லாமே பாய்ச்சப்பட்டிருக்குது. ஆனால் பெரிய அளவில் சேதம் ஏற்படுத்தினா, ஆனால் அல் குட்ஸ் பிரிகேட்டர் சரமாரியான தாக்குதலில் ஈடுபட்டு இருக்காங்க. அதில் பல துருப்புகள், இஸ்ரேலுடைய ஐடிஎஃப் தீவிரவாத துருப்புகள் இறந்திருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி வருது. அவர்களை எடுத்துச் செல்வதற்காக இஸ்ரேலிருந்து ஹெலிகாப்டர் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற செய்தி வருது. மறுபக்கம் ஹமாஸ் எந்தவித தொய்வும் இல்லாமல் முன்னேறி கொண்டே செல்கிறார்கள். காசாவுடைய ஒரு துண்டு நிலத்தை கூட பிடிக்க முடியாமல் அல்லது ஒரு 5 நிமிடம் நிம்மதி இங்கே உட்காரலாங்கிற ஒரு நிலையை கூட உருவாக்காம ஹமாஸ் முன்னேறி சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய போரை தொடர்ந்து நடத்திட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த வேளை ஹமாஸுடைய செய்தி தொடர்பாளராகக்கூடிய அபு உபைதா அவர்கள் ஒரு வேண்டுகோளை வச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 260 நாள் ஆச்சு, ஆனால் அரபு நாடுகள், முஸ்லீம் நாடுகள் என்று தங்களை சொல்லிக்கொள்ளக்கூடியவர்கள் இதுவரையிலும் இராணுவம் சார்ந்த அல்லது ஆலோசனை சார்ந்த எந்த ஒரு உதவியும் செய்யலை அப்படிங்கிறது நிச்சயமாக உள்ளளவு வருத்தம் அளிக்குது அப்படிங்கிற செய்தியை அபு உபைதா அவர்கள் வெளிவிக்கிறார். ஸோ இந்த செய்தியை இன்னும் காட்டமாக ஈரானுடைய சுப்ரீம் தலைவராக இருக்கக்கூடிய ஆயத்துல்லா கொமேனி வெளிப்படையாகவே சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அரபு நாடு சவுதி அரேபியாவுடைய ஒரு முனையிலிருந்து ஒரு இரத்த கொம்பு என்பது வெளிவரும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் என்ற ஒரு விஷயத்தை அவங்க தெளிவாக சொல்கிறாங்க. இது சாத்தானுடைய கொம்பாக காணப்படுது. இந்த சாத்தானுடைய கொம்பு நஜது பகுதியிலிருந்து வெளிவரும். இந்த பகுதியிலிருந்து வரக்கூடிய அந்த நாள் என்பது நெருங்கிவிட்டது. அதற்குரிய காட்சிகளாகவும் எடுத்துக்காட்டாகவும் தான் இன்றைக்கி பலஸ்தீனுடைய விவகாரங்களில் இந்த ஜியோனிசி தீவிரவாதிகளும் இந்த வஹாபி சிந்தனை கொண்டவர்களும் அப்படின்னு சொல்லிட்டு சவுதி அரேபியாவுடைய நிலைப்பாடை குறித்து இன்றைக்கி வெளிப்படையாகவே இன்றைக்கி ஆயத்துல்லா கொமேனி தனது கருத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். ஸோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸை மேற்கோள் காட்டி இந்த அரபு நாடுகள் எல்லாமே நிச்சயமாக எங்கள் பால் வரமாட்டார்கள், இந்த பலஸ்தீனுடைய விவகாரங்களில் எங்களோடு இணைந்து செயல்பட மாட்டார்கள், அதனால் நாங்கள் எந்த தங்கு தடையும் இல்லாமல் ஈரான் நிச்சயமாக விடுதலை பலஸ்தீனுடைய விஷயத்தில் தொடர்ந்து உதவி செய்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை ஆயத்துல்லா கொமேனி வெளிப்படையாக சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆசிய நாடுகள், ஆசிய மேற்காசிய நாடுகளில் இன்னும் பல பகுதிகளில் பலஸ்தீனுக்கு ஆதரவாக இல்லையாட்டி நாங்கள் அவர்களை நோக்கி தாக்குதல் நடத்துவதற்கான சில நடவடிக்கைகளும் முன்னெடுப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்னைக்கு ஆயுதல கொமேனி முன் வச்சிருக்கிறாரு. ஸோ அந்த அளவு இன்னைக்கு ஈரானு முழுக்க முழுக்க இந்த போரை தன் போராக, அதாவது தன்னுடைய நாட்டில் நிகழ்ந்த ஒரு போர் எந்த அளவு வந்து ஒரு அக்கறையோடு செலுத்துமோ, அதுபோல தனது சகோதரனுக்காக, தனது இஸ்லாமிய சொந்தங்களுக்காக, அங்கு அடிபடக்கூடிய மக்களுக்காக தொடர்ந்து ஈரான் இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கு, மிகப்பெரியவர்கள் இந்த போரை விரிவடைய வச்சுட்டு இருக்கு. மற்றொரு பக்கம் ஹிஸ்புல்லா தான் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கு. ஹிஸ்புல்லாவை குறித்து இன்னைக்கு இஸ்ரேலுடைய முக்கியமான தலைவர்கள், குறிப்பாக நெத்தன்யாகு உட்பட பல நபர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஹிஸ்புல்லாவை நாங்கள் முற்றிலுமாக அழிப்போம் என்ற ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்கிறாங்க. இந்த அளவுனா ஹமாஸை எப்படி வந்து நாங்கள் வந்து அடித்தோம், அடிக்கவே இல்லை, ஆனால் சொல்லிக்கிறாங்க ஹமாஸை இந்த அளவு நாங்கள் எதிர்த்தோம், குறிப்பாக காசா பகுதியில் எப்படி மக்களை எல்லாம் நாங்கள் கொலை செஞ்சோம், அது போன்ற ஒரு நிலை தான் ஹிஸ்புல்லாவுக்கு லெபனானில் நடக்க போகுது. லெபனானில் பல கோடி, பல ஆயிரக்கணக்கான மக்கள் எல்லாமே கொல்லப்படுவார்கள், அதே போன்ற இன அழிப்பு காலாவார்கள் சொல்லக்கூடிய ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்கு. ஸோ இந்த எச்சரிக்கை விதமான வீடியோ காட்சிகள் இன்றைக்கி வெளியிடுது. அந்த வீடியோ காட்சிகளில் பழைய வீடியோ ஃபுட்டேஜ், அதாவது காசா பகுதியில் எடுத்த ஃபுட்டேஜில் சில விஷயங்களை மென்ஷன் பண்ணி காட்டுது. இது போல அந்த காட்சிகளுக்காக இது போல ஒரு இன அழிப்பு தான் லெபனானில் நடைபெறப்போகுது. அதனால் லெபனானுடைய மக்கள்லாம் ஜாக்கிரதையாக இருந்துக்காங்க.
லெபனான ஹிஸ்புல்லாவே அடக்கி வைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இன்னைக்கு வந்து இஸ்ரேல் காணொலியாக வெளியிட்டு ஒரு அச்சமூட்டும் விதமான ஒரு விஷயத்தை பயன்படுத்தியிருக்கு. ஆனால் இதற்கெல்லாம் கொஞ்சமும் வசராமல் ஹிஸ்புல்லா இன்னைக்கு முன்னேறி சென்று கொண்டிருக்கிறது. மெட்டுலா மற்றும் கலீலியா போன்ற இடங்களில் மிகப்பெரிய தாக்குதல் நடத்திட்டு இருக்குது. இந்த தாக்குதலோடு ஈரான் தொடர்ந்து ஒரு செய்தியை கொடுத்துட்டே இருக்குது. ஈரானில் சமீபமாக எலெக்ஷன் முடிஞ்சதற்கான ரிசல்ட் வந்திருக்கு, அதை பற்றி நம்ம பேசுவோம். கூடுதலாக ஈரானுடைய சுப்ரீம் தலைவர் முக்கியமான தலைவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா மேல சின்ன தாக்குதல் நடந்தால் கூட நிச்சயமாக இங்கே ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ட் அமைப்புகளோடு இருக்கக்கூடிய எல்லா அமைப்புகளும் லெபனானோடு ஒன்றிணைந்து இஸ்ரேலை முற்று முழுதுமாக அழைச்சிரும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறாங்க. கூடுதலாக லெபனானுடைய ஹிஸ்புல்லாவுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஹசன் நசுருல்லா சொல்கிறார், நிச்சயமாக நாங்கள் போருக்கு போர் என்ற அடிப்படையில், ரத்தத்திற்கு ரத்தம் என்ற அடிப்படையில் நாங்கள் இஸ்ரேலை கண்டிப்பாக அழித்துளிப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உறுதியோடு இன்னைக்கு செயல்பட்டு இருக்கிறார். ஸோ அந்த அளவு இன்னைக்கு வந்து போர்க்களம் என்பது சூடாக இருக்குது. லெபனானில் கூடிய ஹிஸ்புல்லாக்களை பொறுத்தவரை அவர்கள் எந்தவித தங்குதடையும் இல்லாமல் இந்த போரில் முன்னேறாங்க. காரணம் அவர்களுக்கான எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் கிடைக்குது. ஸோ இந்த வேளையில தான் ரஷ்யாவுடைய ஒரு தத்துவ ஞானி அலெக்சாண்டர் டூக்கு என்று சொல்லக்கூடிய நபர், இந்த அலெக்சாண்டர் டூக்கு என்ன பண்ணியிருக்காருனா, முன்னாடி இந்த போருடைய காலங்களில் பல நிலைப்பாட்டில் முஸ்லீம்களுக்கு சாதகமாக பேசியிருக்கிறார். எந்த அளவுனா முஸ்லீம்கள் நல்லவர்கள், முஸ்லீம்கள் வந்து இறைநேசம் கொண்டவர்கள், இறைப்பற்று கொண்டவர்கள், அவர்கள் நல்ல விஷயங்களை பேசுவாங்க, நல்ல எண்ணங்கள் கொண்டவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹூதிக்கள் அன்சாருல்லாக்களை பற்றி பல விதத்தில் வந்து இந்த அலெக்சாண்டர் என்று சொல்லக்கூடிய தத்துவம் ஞானி புகழ்ந்து பேசியிருக்கிறார். அதாவது ஹூதிக்களை போன்ற ஒரு நல்ல மனிதர்களை பார்க்க முடியாது, போருடைய விஷயத்தில் நியதமாக நடந்து கொள்ளக்கூடியவர்கள் ஹூதிக்கள், அன்சாருல்லாக்கள், ஹமாஸ் படை அப்படின்னு சொல்லிட்டு பல விதத்தில் புகழ்ந்து பேசியிருக்கிறார். ஸோ இப்படிப்பட்ட இந்த அலெக்சாண்டர் இன்னைக்கு ஒரு செய்தியை வந்து வெளியிட்டிருக்கிறார். இது புட்டினுக்கு எழுதப்பட்ட கடிதமாக பார்க்கப்படுகிறது. ரஷ்ய தலைவர் புட்டின் வெளிப்படையாக சொல்கிறாரு, நீங்கள் இந்த போர்க்கால சூழலில் ஹூதிக்கள் அன்சாருல்லாக்களுக்கும் ஹமாஸுக்கும் ஹெஸ்புல்லாவுக்கும் ஆயுத உதவிகளை வெளிப்படையாக வழங்குங்கள் என்ற ஒரு கோரிக்கையை இன்றைக்கி இந்த அலெக்சாண்டர் என்று சொல்லக்கூடிய தத்துவ ஞானி ஒன்று வச்சிருக்கிறார். இந்த அளவு இந்த தத்துவ ஞானி இந்த போர்க்கால சூழலில் இந்த நேர்மையான நேர்த்தியான அறம் சார்ந்த இந்த போரில் அறத்தின் பக்கம் நின்று இன்றைக்கி புட்டினுக்கு இந்த வேண்டுகோளை வச்சிருக்கிறார். சொல்லப்போனால் ரஷ்யாவில் ஒரு மதிக்கத்தக்க ஒரு புகழ்பெற்ற ஒரு தத்துவ ஞானினா இந்த அலெக்சாண்டர் என்று சொல்லக்கூடிய தத்துவ ஞானி. ஸோ இதையும் இன்றைக்கி புட்டின், ரஷ்ய தலைவர் புட்டின் கன்சிடர் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ஸோ அந்த அடிப்படையில் நிச்சயமாக வருங்காலத்தில் இந்த போர் உக்கிரமாக போகக்கூடிய சமயத்தில் ரஷ்யாவுடைய உதவி என்பது நேரடியாக ஹிஸ்புல்லாவுக்கும் ஹூதிக்களுக்கும் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்மளால் பார்க்க முடியுது. மறுபக்கம் இன்றைக்கி டொனால்டு ட்ரம்ப் மற்றும் ஜோ பைடன் மத்தியில் நடந்த அந்த விவாத நிகழ்ச்சி CNN வந்து ஏற்பாடு செஞ்சு நடந்துச்சு. ஸோ இந்த விவாத நிகழ்ச்சி முடிஞ்ச பின்னாடியே பல நபர்களுக்கு ஆதரவு செலுத்துகிறாங்க. சில நபர்கள் ஜோ பைடனுக்கும், சில நபர்கள் டொனால்டு ட்ரம்ப்புக்கும். ஆனால் டொனால்டு ட்ரம்ப்பு தெளிவாக பேசுகிறேங்கிற பட்சத்தில் மீண்டும் அந்த பாசிச சிந்தனையோடு தான் பேசிகிட்டு இருக்கிறாப்புல. எந்த அளவுனா நாங்கள் இஸ்ரேலோடு தான் துணையாக நிற்போம், இஸ்ரேலோடைய துணையாக நிற்கிறதுல பைடனோட நான் திறமையாக செயல்படுவேன் அப்படிங்கிற விஷயத்தில் கூடுதல் சிறப்பாக அவங்க வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்கள பொறுத்தவரையும் இந்த பலஸ்தீன் மக்களை கொலை செய்வதில் பைடனும் ட்ரம்ப்பனும் வேறு வேறு ஆட்கள் கிடையாது, ரெண்டு பேரும் ஒரே குட்டையில் ஊர்ன மட்டைகள் போல செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியுது. ஸோ அந்த விவாத நிகழ்ச்சியில் ரெண்டு பேரும் இந்த இஸ்ரேலுக்கு சார்புடைய நிலையில் எப்படி பேசுகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, முதல் கட்டமாக ஜோ பைடன் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக நாங்கள் இஸ்ரேலுக்கு தொடர்ந்து உதவி செய்து கொண்டே தான் இருக்கின்றோம், இஸ்ரேலுக்கான எல்லா நிலைகளிலும் நாங்கள் உதவி செய்வோங்கிற அளவு இவர் பேசுகிறார். மறுபக்கம் டொனால்டு ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, அப்படிலாம் கிடையாது, நான் ஆட்சிக்கு வந்தேன்னா இஸ்ரேல் கூட இன்னும் போர்க்கள சூழலில் இன்னும் வலுப்படுத்தி ஹமாஸை அழிப்பதில் இவ்வளோ தாமதப்படுத்தியிருக்க மாட்டேன், ஹமாஸை நேரம் அழிச்சு முடிச்சிருப்பேன் அப்படிங்கிற அளவு டொனால்டு ட்ரம்ப் தனது பிரச்சாரத்தை முன் வச்சுட்டு இருக்கிறார். மேலும் கூடுதலாக ஜோ பைடன் சொல்கிறாரு, நாங்கள் போர் நிறுத்தத்திற்கான எல்லா வழிவகையும் விரும்புகிறோம், ஆனால் ஹமாஸ் அதை ஏற்றுக்க மாட்டேங்குது, ஹமாஸ் அதை ஏற்றுக்க மாட்டேங்குது, ஒப்புக்கொள்ள மாட்டேங்குதுன்னு சொல்லக்கூடிய பச்சை பொய்யை இன்னைக்கு அந்த கிழட்டு வாயில் தவறாக இதாக பேசிட போகிறேன். அந்த கிழட்டு வயதான பாசிச வெறிபிடித்த அந்த மனிதர் என்ன பண்ணுறாருனா, இன்னைக்கு உளறிக்கொண்டு ஹமாஸ் வந்து போர் நிறுத்தத்திற்கு ஒத்துக்கொள்ளவே இல்லையாமா, டிமாண்டுக்கும் அந்த அக்ரிமெண்ட்டுக்கும். சொல்லப்போனால் ஹமாஸ் தான் கீழே இறங்கிட்டே வருது. ஹமாஸ் வைக்கக்கூடிய பேசிக் வாண்டட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே போர் நிறுத்தம், உணவுப் பொருட்கள் உள்ள வரணும், மருத்துவம் உள்ள வரணும், இங்கே இருக்கக்கூடிய துருப்புகள் வெளியேறணும். இந்த அடிப்படை விஷயத்தை கூட இஸ்ரேல் ஏற்றுக்க மாட்டேங்குதுன்னு சொல்லுது. ஆனால் இன்னைக்கு அமெரிக்காவுடைய கிழட்டு மனிதர் என்ன பண்ணுறாரு, இதெல்லாம் முடியாது, இதெல்லாம் போர் நிறுத்தம்லாம் ஹமாஸ் ஏற்றுக்கலன்னு சொல்லக்கூடிய பச்சை போய் பேசிகிட்டு இருக்கிறாரு. ஸோ இப்படிப்பட்ட அந்த விவாதங்கள் வெளியே போயிட்டு இருக்கு. ஸோ இந்த வேளையில் தான் இன்னைக்கு ஜோ பைடனுக்கு ஆதரவாக முன்னாள் அதிபராக இருந்த ஒபாமா இன்னைக்கு வந்து ஒரு பதிவு போட்டிருக்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, ஜோ பைடன் வந்து ரொம்ப நல்ல மனுஷன், வயசானாலும் அவருக்கு இந்த நாட்டு மக்கள் மேலே அக்கறை இருக்குது, ஆனால் ட்ரம்ப்புன்னு பேர் சொல்லாமல் சொல்கிறாரு, ட்ரம்ப் வந்து சுயநலவாதியாக காணப்படுறாரு அப்படிங்கிற ஒரு வார்த்தையோடு அவர் வந்து ஜோ பைடனுக்கு ஆதரவு தெரிவிக்கிறார். இதே கட்டத்தில் ஜோ பைடன்
அமெரிக்காவுடைய ஒரு மற்றொரு மாகாணமாக இருக்கக்கூடிய கரோலி என்ற இடத்துல பிரம்மாண்டமான ஒரு பேரணி ஒரு மாநாடு ஏற்பாடு செய்கிறார். அங்கே போய் இந்த டிபேட்டில் நடந்த அந்த குறைகளை நீ தீர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வாய்க்கு வந்ததெல்லாம் கடகடகடன் பேசுகிறார். பார்க்குறவங்களுக்கு இங்கிலீஷில் அதை பார்த்தவங்களும் பாடுறா என்ன மாதிரி பேசுகிறாரு அப்படின்னு தோணும். ஆனால் அங்கே பேசினதெல்லாம் உளறல்கள், சொல்லப்போனால் அவருக்கு பேச்சே வரலை. ஏன்னா அவருக்கு மனநிலை என்பது சில பாதிப்புகள் ஏற்பட்டுருக்குது. சுயநினைவு இல்லாமல் இருக்கிறார், மாற்றி மாற்றி பேசுகிறார், அப்படி ஸ்டன்னாகி உறைஞ்சி போய் நின்றுறாரு. இவ்வளோ வயதான 81 வயதான இந்த அந்த நபரை நம்ம குறை சொல்லலை. அந்த வயதும் அந்த மூப்பும் அவருடைய செயல்பாடும் இவ்வளோ பெரிய போர்க்கால சூழல் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே ஆபத்தில் போய் முடியும் அப்படிங்கிறதான் போர் வல்லுநருடைய கருத்தாக இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் பைடன் தன்னை நிலைநிறுத்துவதற்காக இந்த கரோலி என்று சொல்லக்கூடிய அந்த மாகாணத்தில் ஒரு பேரணி நடத்தி அதில் பேசியிருக்கிறார். முழுக்க முழுக்க உளறல்களாகவே அது காணப்பட்டிருக்கு. ஸோ இந்தளவு இந்த டிபேட் என்பது போயிருக்கு. அப்போ அமெரிக்காவுடைய தேர்தலில் ஜோ பைடன் வந்தாலும் சரி அல்லது டொனால்டு ட்ரம்ப் வந்தாலும் சரி நிச்சயமாக அமெரிக்க மக்களுக்கும் நீதி கிடைக்காது, பலஸ்தீன் இஸ்ரேல் போர் உக்ரைன் ரஷ்யா போர்லேயும் நீதி கிடைக்காது. ஆனால் இதில் ஒரு செக் பாயிண்ட் டொனால்டு ட்ரம்ப் வைக்கிறாரு. என்ன வைக்கிறார்னா, டொனால்டு ட்ரம்ப் சொல்கிறார், நான் ஆட்சிக்கு வந்தால் நிச்சயமாக எனது எதிரிகளாக நான் வந்து ரஷ்யாவை பார்க்க மாட்டேன், சீனாவை பார்க்க மாட்டேன், வடகொரியாவை பார்க்க மாட்டேன், ஈரானை மட்டும் சொல்லலை ஏன்னு தெரியல. ஆனால் இந்த மூணு நாடுகளையும் எங்களது எதிரிகள் கிடையாது, எங்களுடைய நண்பர்கள் அப்படிங்கிற அளவு இன்றைக்கி இறங்கி பேசுகிறார்னா, இவர் ஆட்சிக்கு வந்தால் என்ன வகையான நிலைப்பாட்டை எடுப்பார் அப்படிங்கிறது சில ஐயங்களும் கேள்விகளும் நமக்குள்ள எழுந்து கொண்டு இருக்கிறது. ஸோ இந்த வேளையில் தான் இந்த விவாத நிகழ்ச்சியை குறித்து ரஷ்ய தலைவர் புட்டின் மற்றும் ரஷ்யாவில் பல தலைவர்கள்ட்ட கேட்கப்பட்டிருக்குது, ஈரான் முக்கிய தலைவர்கள்ட்டையும் கேட்கப்பட்டிருக்கு. அல்ல ரஷ்ய தலைவர்கள் குறிப்பாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் சார்ந்தவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அன்றைக்கி நான் தூங்கிட்டேன் நைட்டு, அந்த விவாத நிகழ்ச்சியை பார்க்கல, அவ்வளோ இம்பார்ட்டன்ட்லாம் கிடையாது, என் வாட்சில் அப்படி தான் மென்ஷன் பண்ணுறாங்க, என் வாட்சில் அலாரம் வச்சு அந்த சவுண்டை கேட்டு எந்திரிச்சு அந்த விவாதத்தை பார்க்குற அளவுக்கு அந்த விவாதம் ஒர்த்து கிடையாது, அதில் ஒரு மேட்டரும் கிடையாதுன்னு சொல்லிட்டு ரஷ்யா அதை அப்படியே தூக்கி போட்டு போயிடுச்சு. ஸோ இந்த அளவு இன்றைக்கி வந்து ரஷ்யா அமெரிக்காவை துளியும் மதிக்காமல் அமெரிக்காவுடைய ஏகாதிபத்திய திமிரை முழுமையாக புரிந்து இன்றைக்கி வந்து இந்த போர்க்கால சூழலில் செயல்பட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது. இன்னும் சில தகவல்களை திரட்டிக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.